ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஸ்ரீ ராம ஜெய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம. ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஜெய் போலோ ராஷ்ட்ர குரு சமர்த்த ராமதாஸ சுவாமி கி ஜெய். ஜெய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜெய். ஜெய் போலோ வீரதீரசூர ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜெய் 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 ஜெய். சமர்த்த ராமதாச, யார் யாருக்கு தான் எந்தெந்த விஷயங்களை எப்படி பண்ணணுமோ அதை அழகா பண்ற மகான்களிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகான பாடம் இது. நம்ம வாழ்க்கையில நமக்கும் வந்து பலவிதமான பொறுப்புகள் கடமைகள் எல்லாமே இருக்கு. இதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகளை பண்ண வேண்டியது. இப்ப நாம ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தை, ரைட்? ஸோ அவர்களுக்கான கடமைகள் நமக்கு வேற, ஓகேவா? அதை நம்ம பண்ணணும். ஒரு மகனாக ஒரு மகளாக பண்ண வேண்டியதை பண்ணணும். நாம ஒருத்தருக்கு கணவனா இருப்போம், மனைவியா இருப்போம். ஸோ அந்த ரோல், அதுல என்ன கடமை உண்டோ அதை ஒழுங்கா பண்ணணும். கணவன்னா கணவனுக்குரிய கடமை, மனைவிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை ஒழுங்கா சரியா ஸ்ரத்தையோட ஆசையோட அக்கறையோட உரிமையோட சரியா பண்ணணும், அவ்வளவுதான். அதேதான் மனைவியாக ஒரு கணவனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுல தொய்வே இல்லாமல் அழகா பண்ணணும். அதே போல நாம இப்ப வந்து குழந்தைகளுக்கு தாயா தகப்பனா இருக்கும், அப்பா அம்மாவுக்கு குழந்தை, நம்ம குழந்தைக்கு நம்ம அப்பா அம்மா. அப்ப அந்த கடமைகளை ஒரு தாயாக தகப்பனாக என்ன பண்ணணுமோ பண்ணிதான் ஆகணும். சகோதர சகோதரியா இருப்போம், அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், ரிலேட்டிவ்ஸா இருப்போம், அப்புறம் ஒரு ஆபீஸா ஒர்க் பண்ணுவோம், இல்லாட்டி பிசினஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய ரோல்ஸ் இருக்கு. மார்னிங்லேருந்து ஹோல் டே 24/7 நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கு, ரைட்? அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான சிட்டிசன், ஒரு ஒரு குடிமகனாக நமக்கு வந்து சில பொறுப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியாக நம்ம எல்லாருக்கும் பலவிதமான பொறுப்புகள் ஒவ்வொரு நாளுமே உண்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணித்தான் ஆகணும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இதெல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க இது ஒவ்வொரு ரோல்லையும் நமக்கு ஒவ்வொரு விதமான எமோஷன் உண்டு, ஒவ்வொரு விதமான சக்தி வேண்டி இருக்கு, ஒவ்வொரு விதமான கவனம் வேண்டி இருக்கு. ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். இது இல்லாம சில சந்தர்ப்பங்கள் நம்மளை ஏமாத்துறவர்கள் எல்லாம் இருப்பா, நம்மள்கிட்ட பொய் சொல்றவா இருப்பா, இல்லை நம்மளை அழிக்கணும்னு இருப்பா. அப்ப அவாக்கிட்டையும் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும். சமர்த்த ராமதாசர்
எப்பொழுதுமே ஒரு குபடியெல்லாம் வச்சிருப்பார். நிறைய சொல்லியிருக்கேன், சமர்த்த ராமதாக தலையை சீவரத்துக்கு ஒரு முசல்மான் வரும்பொழுது அந்த குதிரையுடைய கால் அடிச்சு அவனை கீழே விழ வச்சு அவன் அலற விட்டான். அதுவும் பண்ணித்தான் ஆகணும். இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ரொம்ப வெகுளி, எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, மனுஷால் எனக்கு புரிஞ்சுக்கலாம் தெரியல, எனக்கு நான் பாட்டுக்கு சாதாரண, இப்படிலாம் உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி யாராவது சொன்னான்னா நம்பவே நம்பாதீங்க, யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எல்லாம் வசனம், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை குருஜி அப்படின்னு நிறைய பேர் அப்பயே தெரியும், இது நல்லா ஏமாத்து கூட்டம்னு. அது எப்படி தெரியும் நம்ம இருக்கோம், தப்பு பண்ணிட்டு மறைக்க தெரியுது இல்லை, கணவனோ மனைவியோ இப்போ ஏதாவது ஒரு உடச்சிருப்பா பசங்க, மறைக்க தெரியுது இல்லை, தப்பு பண்ணியிருப்போம். ஒழுங்காக எக்ஸாம் எழுதலாம்னா சாக்கு போக்கு சொல்ல தெரியுது இல்லை, உப்பு அதிகமாக போட்டுருக்கோம்னா. ஓ, ரெண்டு தடவை போட்டுட்டேன் போல இருக்கு, நான் ஒரு தடவை தான் நினச்சேன், ஜாஸ்தி இந்த உப்பு வர வர சரியில்லைன்னுவா, இப்படி சாதம் குறைஞ்சி போயிடுது ஏதோனு சொல்லுவோம் இல்லை. எனக்கு அதான் ஒன்றும் தெரியாதுன்னு யாராவது சொன்னான்னா அவர்களை விட மோசமான யாரும் கிடையாது. நான் சொல்றது பகீர்னு இருக்கும், நீ இறைவலகம் இருப்பாங்களா தானே சொல்லியிருக்கேன் சொல்றேன். விரோதி சிட்ட விரோதி தான், நல்லவனு நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், வஞ்சகர்களின் சூது நான். உங்களை யாரா வஞ்சகம் பண்றா சூதுத்தனம் பண்றான்னா எஸ், உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அதே வஞ்சகத்தை அதே சூதை நீங்களும் எடுக்கலாம். யாராவது இப்படிலாம் சொல்லாம நிஜமாவே, உங்களை ஒருத்தர் ஏமாத்துறார், உங்களுக்கு தெரியாமலே ஏமாத்துறா, அவளுக்கு தெரியாமலேயே நீங்க அவளை ஏமாத்திட்டு உங்களை காப்பாற்றிக்கணும். நான் திரும்ப சொல்றேன், உங்களை காப்பாற்றிக்கணும். அவ உங்களை நம்பகத்தன்மை வச்சு ஏமாத்துறான்னா அவர்களுக்கு அவர்களை மாதிரியே நீங்களும், உங்கள்கிட்ட யாராவது நடிக்கிறான்னா நீங்கள் நடிச்சுட்டு போயிடுங்கோ, மனசில் ஏற்றிக்காதீங்க, என்னம்மா நடிக்கிறான், நீங்களும் நடிங்கோ, நல்லா சிரிக்க சிரிக்க பேசுகிறா, ஆனால் உங்ககிட்டயே வம்பு வச்சுக்கிறா, உங்களை பற்றியே பல பேரை வம்பு பேசுகிறா, நீங்களும் அவகிட்ட ஜாலியாக சிரித்து போயிட்டுட்டு ஒதுங்கி போயிட்டே இருக்கும், உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். ஸோ சமர்த்த ராமதாசர் வெரி சின்சியர், அது என்ன பண்ணாலும் சரி. அதனால தான் அம்மாவோட கடைசி காலத்துக்கு அம்மா நினைச்சாள் வந்துட்டார், அம்மாவோட அந்த தேக யாத்திரை பொழுது கூடவே இருந்தார், அந்த கர்மாவெல்லாம் முடித்தார், கிளம்புறார், சிரேஷ்ட கேட்டுட்டார், திரும்பி எப்படா பார்ப்போம் நாரோபா, அவர் எப்பவுமே நாரோபா தான், மரியாதை உண்டு, அக்கறை உண்டு, சமர்த்த ராமதாசர் எல்லாம் தெரியும். ஆனாலும் சமர்த்த ராமதாசர் எப்பொழுதுமே தான் பார்த்த அதே சின்ன பிள்ளை தான் அவருக்கு, அந்த உரிமை தானே அவர் மேலே. அவர் பார்த்து ரொம்ப பெருமையாகலாம் இருக்கு, நிறைய பேர் வரா, நிறைய விஷயங்கள்லாம் கேட்குறா, நிறைய சந்தேகங்கள் கேட்குற, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். அவர் அம்மாவோட காரியத்துக்காக வந்திருந்தாலும் ஊர் ஜனங்கள்லாம் அவருக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கா இல்லையா, அவர் அத்தனை பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம் சமர்த்த ராமதாசருடைய அந்த பிரபாவத்தினால அவரை பார்க்கவும் பேசவும் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளவும் வருகிறார்கள். அப்ப கிளம்பும் பொழுது கேட்கிறார் சிரேஷ்ட நாராயணா, திருப்பி எப்படா பார்ப்போம், இப்ப வருவார் தந்த தழுதழுக்கிறார் அவருக்கு. சமர்த்த ராமதாசர் சிரிச்சார், அண்ணாவை சேவிச்சார், ஆலிங்கனம் பண்ணிண்டார். ராமராயா எப்ப சங்க ராமராயா நினைச்சா நடக்கும்னா, ராமராயா என்ன நினைக்கிறானோ அதை நடக்க போறது, ஒரு ஒரு கேரண்டி எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறார். எப்பொழுதுமே ஞாபகம், எல்லாத்துக்கும் எல்லா இடங்கள்லையும் எல்லாத்துக்கிட்டையும் கேரண்டி எல்லாம் கொடுக்காதீங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. டோன்ட் கிவ் கேரண்டி, மனிதர்கள் யாரும் இந்த சாஸ்வதம் இல்லை. இப்ப
இவர் வந்து ரொம்ப நல்லவர், நல்ல ஆத்மா சிரேஷ்டர். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அந்த காரியங்கள்னு குட்டி கிடக்கு. அதனால அந்த கடமைகளை பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். அதை கேரண்டி கொடுக்க கூடாது. இன்னொன்னு, சில பேர்லாம் ஒரே மாதிரி இருப்பாளர்லாம் தெரியாது. நீங்க இன்னைக்கு கேரண்டி கொடுத்துட்டு நாளைக்கு அவ மிஸ்பிஹேவ் பண்றா, ஒழுங்கா நடந்துக்கல, அவமரியாதையா நடந்துக்கலன்னா, அவா கிட்ட போய் நீங்க கொடுத்த வாக்கெல்லாம் போய் காப்பாற்றணும்னா பைத்தி காட்டணும் இல்ல? அதனால மனிதர்கள் இடத்துல எப்பொழுதுமே பெரிய கேரண்டி எல்லாம் கொடுக்க கூடாது. அனுபவம்னே வச்சுக்கோங்களேன், அவன் நல்லா இருக்கும்போது ஒரு கேரண்டி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அவன் மாறி போயிட்டா, நம்ம மேல மரியாதை இல்லை, அக்கறை இல்லை, அன்பு இல்லை அப்படின்னு, அப்புறம் எதுக்கு அந்த கேரண்டியை நம்ம ஃபாலோ பண்ணணும், ரைட்? கேரண்டி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அது வேற கட்டுப்படுத்திருக்கும். இந்த பாண்டு கையெழுத்து போடுற மாதிரி தான். அதனால சிலதெல்லாம் ரொம்ப கேரண்டிலாம் கொடுக்கக்கூடாது. என்னோட பாட்டிலாம் கேரண்டியே கொடுக்க மாட்டான், குறைச்சி கடந்தா பார்க்கலாம்டா அப்படின்டுவா. எப்ப கேட்டாலும் எப்ப கேட்டாலும் சாயங்காலம் பார்க்கலாம், முடிஞ்சா பண்றேன் அப்படின்வா. ஒரு உப்மாவுக்கு அப்படிதான் சொல்லுவோம், சாயங்காலம் பாட்டி அரிசி உப்மா பண்ணி தெரியா, பார்க்கலாம்டா முடிஞ்சா பண்ணலாம்டா, கட்டாயம் பண்ணித்தரேன்டா குழந்த, பார்க்கலாம் முடிஞ்சா பண்ணித்தரேன். அதாவது நம்மள ஒரு 50-50 வச்சிருப்பா, கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா சரி ரைட்டு, கேரண்டி கொடுக்கல. அப்ப மனசு ஒரு பெரிய ஒரு தாக்கம் வராது, மனசு அன்பிலீவபிள் ரைட். ஸோ சமர்த்த ராமதாசர் பெரிய கேரண்டி எல்லாம் கொடுக்கல. சிரேஷ்ட புத்திசாலி புரிஞ்சிருந்தார், சரி இனி அவன் ஜாம்புக்கு வரப்போவது இல்லை. எஸ், சில சந்தர்ப்பங்கள்ல சில இடங்கள்ல திரும்ப திரும்ப போகக்கூடாது, கிளம்புகளும் உறவுகளா இருக்கட்டும், தெரிந்தவர்களா இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல இருந்து நாம் அப்படி ஒதுங்க பழகிக்கொள்ளணும். இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். அந்த காலத்துல எல்லாம் நீங்க பார்க்கணும், எனக்கு ராமாயணம், பாகவதம், பாகவதத்துல நிறைய பேருடைய சரித்திரத்துல திரும்ப திரும்ப ஒரு விஷயம் ரொம்ப அழகா காண கிடைக்கிறது. என்னன்னா, ராஜாக்கள் முக்கியமாக நான் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் ராஜாவாக இருப்பா, அப்புறம் அடுத்த பிள்ளைகளுக்கு ராஜ்ய பரிபாலனம் கொடுப்பா, கொடுத்துட்டு அவள் கிளம்பிடுவா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்தமர், நான் இதுக்கு போயிருந்தேன் மாத்ருகயா, அகமதாபாத் பக்கத்தில், அங்கே குழந்தைகள் பெற்றாச்சு, கபிலர் வந்தாச்சு, கபிலர் பெருசாயாச்சு, இனிமேல் தேவஹூதி அவர் பார்த்துப்பார் அப்படின்னு உடனே அழக உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிடுறோம். நம்ம கர்தம பிரஜாபதி அசாத்தியம், ஸ்வயம் கபிலர் வந்து ஸ்வயம் பகவான், அப்ப கூட அம்மாவாசி பிள்ளையாச்சும் கிளம்பிட்டார். யாரா வேணா இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிக்கோங்க, ஒதுங்கி நின்றுங்க. நத்திங் ராங், அவங்கள்ட்ட கோபமோ வெறுப்போ சண்டையோ சச்சரவோ நீ உன் முகத்தை மொழி அந்த வச்சனம்லாம் கிடையாது. கீப் எ டிஸ்டன்ஸ், ரொம்ப ஒட்ட ஒட்ட தான் வலை குறையும் நமக்கு. ஒட்டவும் கூடாது, வெட்டவும் கூடாது, கீப் எ சேஃப் டிஸ்டன்ஸ். சில இடங்களில் சில நேரங்களில் சில மனிதர்களிடத்தில் அப்படிதான் இருக்கணும். சிரேஷ்ட பார்த்தா சரி சந்தோஷம், சமர்த்த ராமதாசருக்கு ஆசீர்வாதம் பண்ணார், அவர் உலகத்துக்கே ஜெகத்குரு. ஸ்டில் சிரேஷ்டகி நிஜமே தன்னுடைய குழந்தை நாராயணன் நாரோபா. இந்த இடத்துல வந்து புத்தவர் இருக்கார், ஏன்னா டாக்லியிலிருந்து அப்படி ஜாம்புக்கு வந்துட்டார். அவர் அம்மாவை பார்க்க வந்திருக்கார், அம்மா விஷயம்லாம் தெரிஞ்சவொடனே புத்தவ் வந்துட்டார். கல்யாண சுவாமி இல்லை, உத்தவ் தான் வர்றார். உத்தவ் தான் ஃபர்ஸ்ட் சிஷன் தாக்கிய வந்தாச்சு. உத்தவ கூட்டண்டு ராமதாசர் இப்படி எங்க சங்கல்பம் ஆகிறதோ கால் போன போக்குல போவார். அவர் பாட்டு
திடீர்னு இப்படி மகாராஷ்டிராவோட இன்னொரு பக்கமாக போய் நேராக ஆந்திரா பக்கம் போகிறேன். ஏன்னா பல இடங்களில் அவர் சுற்றியிருக்கார்ல யாத்திரை. ஸோ பல இடங்களில் அவர் நிறைய மாருத்தி வந்து மட்டமெல்லாம் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். சரி, அதெல்லாம் பார்க்க போகலாம். அந்த ஊரெல்லாம் அப்படி இருக்குது, ஜனங்கள்லாம் எப்படி ரியலைஸ் பண்ணியிருக்கா, எவ்வளவு தூரம் அவ வந்திருக்கா, அப்படி எல்லாமே பார்க்குறா. அப்ப சமர்த்த ராமதாசர் இப்படி போறார் உத்தவ கூட்டு பல இடங்கள்ல. எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் திரும்பியும் மதங்கள் மாறுத்து வந்து அந்தந்த இடத்துக்கு சங்கல்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிட்டு போய்கொண்டே இருக்கார். இப்படி வரார் கூட உத்தவ. இப்ப கல்யாண சுவாமி எல்லாத்துலயும் கூட இருந்தவர், இப்ப கூட கல்யாண சுவாமி கூட இல்லை, அவ்வளவுதான். இந்த சிஷ்யன் தான், இந்த சிஷ்யை தான், இவர்கள் தான், அப்படிலாம் கிடையாது. இந்த காலகட்டம் இவர்களோட, சரி இந்த விஷயங்கள் இவர்களுக்காக, சரி. அதனால இப்ப கல்யாண சுவாமி மேல அவருக்கு கோபம், ஒரு அதிருப்தி, அப்படிலாம் கிடையாது. உங்க குரு வந்து ஒரு சிஷ்யா இருந்த சில விஷயங்கள் கொடுக்க உங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்கல, எனக்கு என் மேல என் குருவுக்கு என் மேல கோபம் அதிருப்தி, அப்படிலாம் கிடையாது. இந்த இந்த விஷயத்துக்கு இவர் இவர்கள் அவ்வளவுதான். சில பேருக்கு எந்த வேலையுமே கொடுக்க மாட்டா, ஏன்னு கேட்டால் அவர்கள் அந்த வாழ்க்கை அந்த விஷயத்தை அவள் கதையை பார்த்துட்டா அதுவே பாக்யம். அவளுக்கு தனியாக இந்த பொறுப்பு அந்த பொறுப்புன்னு கொடுக்க மாட்டா. சில பேரை பக்குவப்படுத்துறதுக்காகவே பொறுப்புகள் கொடுக்கறதும் உண்டு, நிறைய உண்டு. பொறுப்பு கொடுக்கறதுனால வாவ் ஐ எம் கிரேட் அப்படிலாம் நினைச்சிருப்பார். உங்களை பக்குவப்படுத்துவதற்காகவே இந்த பூதத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி சில பேர்லாம் சும்மா விட்டோம்னா எத்தியானு யோசிச்சுட்டு இருப்பா, எத்தியானு பண்ணிட்டு பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ரெண்டு மூணு வேலையை கொடுத்து பண்ணு அப்படின்னு சொல்றது உண்டு. சில வேலை கொடுக்க மாட்டான், ஏன்னா அவ வாழ்க்கையை அவள் பார்த்துருந்தாலும் அதுவே ஆஹா பெரிய வேலை. நிறைய உண்டு ஒரு லெவலுக்கு மேல, நிறைய சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்னதான் சொல்றதுக்கு இருக்கிறான், சொல்ல ரகசியத்தையும் போட்டு உடச்சிருந்தீங்க ராமதாசர் சரித்திரத்துல. ரைட், இது ஒரு சங்கல்பம். ஸோ அப்படி எல்லாம் போயிடு நிசாமாபாத் நிசாமாபாத் ஆந்திரா, இன்னைக்கு தெலங்கானால இருக்கு. நிசாமாபாத் அவரோட ஜாம்பில் இருந்து, இன்னி காலகட்டத்தில் ஜாம்பில இருந்து கார்ல எல்லாம் வந்து ஒரு 300 கிலோமீட்டர், ஒரு 5-6 மணி நேரத்தில் வி கேன் ரீச் நிசாமாபாத். ஸோ அங்க வர்றார். அப்ப அந்த இடத்துல ஒரு சர்தார், அந்த முஸ்லீம் ஒரு அந்த இடத்துல ரூலர். அப்ப அங்க பயங்கரமான ஒரு பஞ்சம், 2 வருஷமா மழையே இல்லை. அதனால ரொம்ப வறட்சி, என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு பெரிய விளைச்சல் இல்லை, மழை இல்லை சொல்ல பல விஷயங்கள் கெட்டு போயிடும். மழை வந்து கொண்டாடணும், மழையை ஒரு நாளும் தப்பா பேசவே கூடாது, அது தெய்வ அனுகிரகம் அல்லவா. நீரின்றி அமையாது உலகு. இப்பயும் எல்லா இடங்கள்லையும் ரொம்ப வெயில்லாம் இருக்கு, அந்த வெயில் எல்லாம் குறைஞ்சு அதாவது வாழ உலகத்துல என்ன உண்டோ நடக்கட்டும், பட் தாங்க முடியாத வெயில் எல்லாம் மாறட்டும். இது பூமி இன்னும் பசுமையாகட்டும், பூமி இன்னும் குளிரட்டும், உயிர்கள் நன்றாய் வாழட்டும். பூமி குளிரட்டும், உயிர்கள் வாழட்டும், சரியா? அப்ப அந்த நிஜாம் பார்த்தான், அந்த சர்தார் என்ன பண்றதுன்னெல்லாம் பார்த்தான். அப்ப சில பேர் சொன்னா இந்த மாதிரி பிராமணாள்லாம் வந்து இந்த மழைக்காக வருண சூக்தம் பர்ஜன்ய சூக்தம் இதெல்லாம் ஜபிப்பா, நிச்சயமா மழை புரியும்னுட்டான். அவன் பார்த்தான் அக்கம் பக்கத்துல இருக்க எத்தனையோ பிராமணாளெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்துட்டு நீர்நிலையே இல்லையே. அப்ப என்ன பண்றா, ஒரு பெரிய ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம், உருளின்னு சொல்லுவாட்டி அண்டா அந்த மாதிரி, அதுல தண்ணியை விட்டு அதுல கழுத்தளவு இல்லை உட்கார்ந்துட்டு ஜபிப்பார்கள். இவ்வளவு நேரம் இத்தனை நாள் ஜபிக்கணும்னு ரூல் உண்டு. அந்த வேத மந்திரங்களுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, அப்படி ஒரு பாசிட்டிவ் சயின்ஸ் அது. ஸோ அவெல்லாம் ஜபிக்கிறதுக்கு வந்தாச்சு, வேற வழியே இல்லை, வரலன்னா கொண்டுடுவான். அப்ப அவன் சொல்றான்,
என்ன எதுனா டீடைல்ஸ் கேட்டுங்க, அவனுக்கு எல்லாம் ஒன்றும் புரியல. ஆனால் அவன் சொல்கிற இத்தனை நாள் ஜபிக்கணும், அப்படிலாம் ஜபிக்கணும். ஆ எல்லாரும் ஜபிங்கோ. ஆனால் அத்தனை நாள் சரியாக ஜபிக்கணும், ஒருத்தரும் போகக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அத்தனை நாள் ஜபிச்சு மழை வந்தே ஆகணும், வரல தலையை சீவிடுது. அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா அவன் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது இவர்களால். சரி, அவன் சொல்லிட்டான், நிறைய அவள் உட்காந்து நாங்கள் ஜபிச்சுன்னு இருக்கா. நாள் போகிறது, அவளோட குறிப்பிட்ட அந்த காலம், ஜபிக்க வேண்டிய காலம் முடிஞ்சாச்சு. மழைக்கான ஒரு ஒரு ஓரத்தில் கூட ஒரு சின்னதான அறிகுறியே இல்லை. அப்ப அந்த பக்கம்தான் ராமதாசர் வர, சமர்த்த ராமதாசர் தெய்வம் அனுப்பும் இல்லையா. ராமராய சும்மாவா? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழிகள் புக்கு முகந்து கொடு, ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மே கருத்து பாழியம் தோளுடை, பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராடம் மகிழ்ந்தேனோரம் பாவாய். ஆழிமழை கண்ணா ஜபிச்சாலே மழை வரும், எல்லாரும் ஜபிங்கோ. ஏன்னா மழை வேணும் இல்லையா. கண்ணதற்கு நாங்கள் எல்லாம் அமர் நாமஜபம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு வருஷம் ஞாபகம் இல்லை எனக்கு. குருஜி அம்மாவோட நாங்கள்லாம் சிட்லப்பாக்கத்தில், சிட்லப்பாக்கம்ன்றது தாம்பரம் சேனத்தோரியம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், சிட்லப்பாக்கம்னு பேர். குரோம்பேட் அது பக்கத்தில் இருக்கும், சேனட்டோரியம் குரோம்பேட் நடுவில் இருக்கிற இடம் சிட்லப்பாக்கம். அங்கே ஒரு பார்க்கில் ஜபித்தோம். ஒன்றும் மழைக்கான அறிகுறியே, நான் கூட கேட்டேன் என்ன மாதிரி எப்படி இந்த விஷ பறிச்சாலாம் வருண்டா விடுறாங்க, எல்லாரும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம், கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு. அதெல்லாம் கண்ணதற்க நாமஜபம் மகாமியை பார்த்தது. அப்ப இதெல்லாமே உண்டு, பர்ஜன்ய சூக்தம், அப்புறமா வருண சூக்தம், அப்புறம் மகாபாரதத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாசிப்பா. என்ன பகுதி கண்டுபிடிக்கும் ஒரு நாளாச்சு கேள்வி கேட்டல. மகாபாரதத்தில் எந்த பருவம், எந்த பருவம், நிறைய பருவம் உண்டு, எந்த பருவத்தை வாசித்தால் மழை பொழியும் அப்படின்னு இருக்கு, கண்டுபிடிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் மகாபாரதம் அந்த பருவத்தை வாசிக்கிறதுன்னு வழக்கத்தை வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் வந்துட்டார். இந்த பிராமணர்களுக்கெல்லாம் ஒரே பயம், என்னடா இது, வேதமெல்லாம் நல்லா ஜபிப்பார், சொதையோட ஜபிக்கிறான், மழை வரலையே என்ன ஆக போகிறது, தலையை சீவிடுவானே. அது முடிகிற சமயம் ஆச்சு, இன்னும் மழை வரல, என்ன பண்ணுறது, தெய்வம் சமர்த்த ராமதாசரை அனுப்பியாச்சு. இப்போ கூட நான் இதுக்கு போயிருந்தேன், ஸ்ருங்கேரியில் கிக்கா, நம்ம ரிஷ்ய ஸ்ருங்க மகரிஷியுடைய ஊர். இன்றைக்கும் எங்கேயாவது மழையெல்லாம் இல்லை அப்படின்னா, அந்த ரிஷ்யசிங்கேஸ்வரர், அவர் பேர் ரிஷ்யசிங்கேஸ்வரர்னு பேர், அந்த சிவபெருமான் பேர் சிவலிங்கம், அவருக்கு விசேஷ பூஜை பண்ணுவா, பண்ணால் மழை பொழியும். அது அந்த ஊரை வழக்கம், ரிஷ்யசிங்கருக்கு, ரிஷ்யசிங்கேஸ்வரருக்கு பூஜை பண்ணால் மழை பொழியும் அப்படின்னு. ஸோ பிரார்த்தனை பண்ணிப்போம், எல்லா பக்கம் மழை பொழியட்டும், பூமி குளிரட்டும், உலகம் உயிர்கள் ஜீவிக்கட்டும். இந்த குளோபல் வார்மிங் அது இதுன்னு நிறைய பேசலாம், பேசுகிறவா நிறைய பேர் இருக்கா, நம்ம அதை விட்டுடுவோம். நமக்கு என்ன வேணும், சூடு குறையணும், பூமி குளிரணும், மழை பொழியணும், உயிர்கள் வாழணும், நம்ம கவனம் இதில் இருக்கட்டும். சரியா, நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும், எங்கும் நன்மை சூழட்டும். அப்போ சமர்த்த ராமதாசர் வந்துட்டார், இந்த விஷயம் தெரிகிறது. அவர் வந்து இந்த பிராமணரை பார்த்து ஒன்றும் கவலைப்படாதீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே பக்கத்தில் மலை மேலே ஏறி, ஒரு நிறைய பாறைகள்லாம் இருக்குது, ஒரு பாறையில் கரித்துண்டை வச்சு அப்படியே ஒரு ஆஞ்சநேயர் வரைஞ்சார்.
வரைஞ்சிட்டு அவர் என்ன ஸ்வயம் ஆஞ்சநேய ஸ்வரூபி, எப்பொழுதுமே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. அது தவிர ஹிந்துக்களை காப்பாற்றுறதுக்காகவே வந்தவர். சரியாகவே ஹிந்து சாம்ராஜ்ய ராஷ்டிர குரு, ஹிந்துக்களை காப்பாற்றுவதற்காகவே அவதாரம் சமர்த்த ராமதாச. சனாதன தர்மத்தில் சாதுக்களுடைய அவதாரம் எல்லாம் தர்மத்தை ரட்சிப்பதற்காக. பரித்ராணாய சாதுனாம், அவர் இந்த பிராமணா கிட்ட சொன்னால் ஒன்றும் கவலைப்படாதீங்களோ, நீங்கள் உங்களுடைய முடிச்சாச்சு, அந்த முடிச்சதுக்கு கடைசியாக பூர்த்தி உண்டு, பூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுவா, நீங்கள் இந்த மாருதி மாருதிக்கு பூஜை பண்ணுங்களோ அந்த அபிஷேகத்தை பண்ணுங்க, நிச்சயமாக மழை பொழியும்னுட்டார். ராமதாசர் சொன்னால் நடந்துதானே ஆகணும், அவளுக்கு நல்ல நம்பிக்கை வந்துருத்தோம். தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றிட்டு, ராமனே நமக்கு ராமதாசர் அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் அவர் சொன்னதை நம்பி அழகாக அந்த மாருதிக்கு அந்த அபிஷேகத்தை பண்ண சமாப்தி பண்ண ஜோர மழை கொட்டிச்சு. ரிஷ்யசிங்கர் எப்படி அங்க தேசத்தில் நுழைஞ்ச உடனே ஜோர மழை பொழிந்ததோ அது போலே சமர்த்த ராமதாசர் வந்தார், கரித்துண்ட கொண்டு வரைஞ்சார், மாருதியை சேரிக்க சொன்னார், மழை பொழிஞ்சது. அத்தனை பேருக்கும் ஆனந்தம். அதன் பிறகு அந்த மாருதி, அதன் பிறகு அந்த மூர்த்தி அப்படி செதுக்கி அந்த கல்லில் அந்த சர்தாருக்கும் பரம சந்தோஷம். எல்லாருக்கும் ஊரே திரண்டு வந்து எல்லாரும் வந்து 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 சேவிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு மாருதி அவர். எங்க இருக்கார் அப்படின்னா சாரங்பூர் நிசாமாபாத்தில் அந்த ஹனுமான் இன்னைக்கும் இருக்கார். கதாயம் சேவிக்கணும், இன்னைக்கும் அங்கே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்னு எழுதி வச்சிருக்கார். சமர்த்த ராமதாசருடைய மூர்த்தி எல்லாம் இருக்கு. ஓகே, யாரெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கலாம் அந்த பக்கம் போடலாம் போய் சேவிச்சிருங்க. நிசாமாபாத் தெலங்கானா சாரங்பூர் ஹனுமான் மந்தர். ஸோ மழை மாருதி அவரே, சரியா? ஸோ நமக்கும் மழை பொழியட்டும், நாடு சுபிக்ஷம் அடையட்டும். ஓகேவா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமம். ஜெய போலோ சீதாராமச்சந்திர பகவானுக்கு ஜெய். ஜெய போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமிக்கு ஜெய். ஜெய போலோ மழை மாருதிக்கு ஜெய். ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ ராஜே கி ஜெய். ஜெய ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். அது மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மழைச்சாமின்னு ஒருத்தர் சொல்லுவார். யார் அவர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா.